இது கவிதாவின் கதை பயணம். திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா. ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுல்புக்கும் முகந்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோல் உடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். மழைக்கு தலைவனே நீ சிறிதும் உன் வல்லன்மை ஒன்றையும் மறைக்காதே. நீ கடலுள் ஆழ புகுந்து நீரை முகந்து பெருமுழக்கோடு வானில் ஏற வேண்டும். உலகுக்கு காரணனான உன் மேனி போல் கருத்து வலிய தோள்களையும் உந்தியில் தாமரையையும் உடைய வலக்கையிலுள்ள சக்கராயுதம் போல் ஒளிவிட்டு இடக்கையிலுள்ள வலம்புரி சங்கு போல் முழங்கி உலகிலுள்ளார் அனைவரும் வாழும்படி நோன்பு நோர்க்கும் நாங்களும் நீராடவும் காலம் கடத்தாமல் பெருமான் கையிலுள்ள சார்ந்த வில்லில் ஏவிய அம்பு மழை போல பெய்வாயாக. வாருங்கள் என்னோடு பயணிக்கலாம்.